அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது டான் பாஸ்கோ ஆர்கனைசேஷனுக்கு வெளிச்சமா இருக்க முடியும் தடை பண்ணப்பட்ட எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் அவருடைய வெளிச்சம் போதும் அவருடைய முகப்பிரகாசம் போதும் அவர் காக்கைகளை வந்து கூட்டிட்டு வந்து அவருடைய பிள்ளைங்களுக்கு அவர் போஷிக்க முடியும் அத மாதிரிதான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு யுக யுகமாய் எல்லாருடைய வாழ்க்கையில அதுதான் நடந்துட்டு இருக்குது இந்த உலகம் அதை பார்க்க முடியாது ஆனால் அவருடைய வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்தி இருக்கிறதுனாலே அந்த பரிசுத்தம் நமக்குள் நிலை கொண்டு இருக்கிறதுனாலே அவருடைய கிரியைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் நெகட்டிவ் தாட்ஸ் இல்ல விசுவாசத்திற்கு புறம்பான காரியங்கள் எதுவும் நம்முடைய இதயத்துல இருக்குமானால் அப்போ ஆண்டவருடைய செயல்களை அவருக்குள் ஜீவன் இருப்பதை நாம் உணராமல் போய்விடுவோம் கதவுகள் அடைபடும் போது ஆசீர்வாதத்திற்காக நமக்கு கதவுகள் அதிகமாய் திறக்கப்பட போகிறது என்று அர்த்தம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது மிகவும் எங்களை அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தந்தையே இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் வசனங்கள் எங்களோடு ஆண்டவரே இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்கலப்பிதாவே ஆமென் நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அந்த வார்த்தை வந்துதான் முதல் முதல்ல யோவான் ஆண்டவர் அதாவது கிரியை செய்யும் செயல்படும் தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காரியத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாய் நமக்கு உணர்த்தினார் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் மட்டுமல்ல சின்ன சின்ன விஷயங்கள் கூட தேவன் தொடர்ந்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பதை நம்ம வந்து உற்று கவனித்தால் தெரியும் நமக்கு இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் வந்து மலை பிரசங்கத்திலே அவர் திருவாய் மலர்ந்தள்ளினார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய இதயம் வந்து அவருடைய செயல்களை குறித்து ஃபோக்கஸா இருந்தா பாவம் வந்து குறித்தப்போதுதான் பாவம் என்று சொல்லுவார்கள் விசுவாசத்திற்கு இல்லாமல் இருக்கும் காரியங்கள் எல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம வந்து நோக்கி பார்க்காமல் அவரை நோக்கி பார்க்காமல் அவருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கும்போது வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து அவரை மிஸ் பண்ணிடுறோம் அப்படி மிஸ் பண்ணாம இருக்கணும்னா நம்முடைய இதயம் சுத்தமா இருக்கணும் நெகட்டிவ் தாட்ஸ் இல்ல விசுவாசத்திற்கு புறம்பான காரியங்கள் எதுவும் நம்முடைய இதயத்துல இருக்குமானால் அப்போ ஆண்டவருடைய செயல்களை அவருக்குள் ஜீவன் இருப்பதை நாம் உணராமல் போய்விடுவோம் நாங்க வந்து நானும் எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் நானும் என் மனைவியும் பேசும்போது நாங்க பேசும்போதே வந்து தேவன் அதை கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் பேசுவோம் அப்போ நாங்க பேசின காரியத்துக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டே இருக்கிறத வந்து நான் வந்து பார்த்திருக்கிறேன் ரொம்ப புல்லரிக்கும் அதெல்லாம் உணரும் போது எப்படியா தேவன் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுவார்கள் அவர் கவனித்து கேட்பாருன்ற வசனம் இருக்கு அதனால நம்ம வந்து வீட்டுல பேசுறது வெளியில பேசுறது பிலீவர்ஸோட பேசுறது அன்பிலீவர்ஸோட பேசுறது எல்லாவற்றிலும் வந்து நம்ம கருத்தாய் அந்த இதய சுத்தத்தோடு நம்மை பரிசுத்தமாய் நம்மை காற்றுக்கொள்வோம் என்றால் தேவனை தினசரி சந்திக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இப்போ ஏசையா புத்தகத்திலே ஒவ்வொரு நாடாய் வந்து ஆண்டவர் அந்த நாடுகளை நியாயம் தீர்க்கிறார் எதன் நிமித்தம் அந்த இப்போ எல்லா நாடுகளையும் வந்து இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு நியாய தீர்ப்பு இந்த நாட்டுக்கு இப்படி நியாய தீர்ப்புன்னுட்டு நீங்க அதை படித்து பார்த்தால் அது வந்து கொண்டே இருக்கும் எதற்காக அந்த நாடுகளுக்கு அவர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து வந்து வெறும்ன
நமக்கு மட்டும் தேவன் அல்ல, எல்லாருக்கும் தேவன். சோ எல்லா அநீதிகளுக்கும் அவர் நியாய தீர்ப்பை கொடுப்பதை தன்னுடைய மக்களை பார்க்க சொல்றார், கவனிக்க சொல்றார். அதுதான் வந்து நம்மளுக்கு தெரியாது அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு, ஆனா கடவுளுக்கு தெரியும், அவங்களுக்கும் இவருக்கும். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல கூட என்ன பிரச்சனை வருது பாருங்க, கடைசியில என்ன பிரச்சனை வருதுன்னா இமிகிரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாரார் அகைன்ஸ்டா இருக்கிறாங்க, ரேசிசம் ஓப்பனா சொல்றாங்க. இதெல்லாம் இருந்தா கூட கடைசியா இந்த எலெக்ஷன் என்ன இடத்துல போராடப்பட போகிறது என்றால், அபார்ஷன் அனுமதிப்பதா வேண்டாமா, இல்ல வேற சில வாழ்க்கை முறைகளை அனுமதிப்பதா வேண்டாமா, இந்த மாதிரியான ஒரு காரியத்துல வந்து நிற்குது பாருங்க. அப்போ ஓட்டு எதற்காக எதற்காக போடுறாங்க, தேவனுக்கு ஆதரவாக இல்ல தேவனுக்கு அவருடைய காரியங்களுக்கு விரோதமாய் போடும்படியாய் நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நாம் நிறுத்தப்படுகிறோம். அதுவும் இமிகிரண்ட்ஸ் ஆன நாம எந்த பக்கம் போறது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஆண்டவருடைய வசனத்திற்கு விரோதமாய் இருக்கு, ஆனா அவங்க வந்து இமிகிரண்ட்ஸ்க்கு ஆதரவா இருக்காங்க. இன்னொரு கூட்டத்தார் ஆண்டவருடைய வசனத்திற்கு வந்து ஆதரவாய் இருக்கிற மாதிரி பேசுறாங்க செய்யறாங்க, ஆனா அவங்க இமிகிரண்ட்ஸ்க்கு விரோதமாய் இருக்கிறாங்க. சோ இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி இருக்கிறோம். தேவன் இந்த எலெக்ஷன்ல இருந்தாலும் சரி, இல்ல நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் போல பேசுகிற காரியமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் வந்து அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஜீவன் இருக்கு, ஜீவன் மனுஷருக்கு இருளா இருக்குமா, பயத்தை கொடுக்குமா, அப்படி இல்லை. அவருக்குள் இருக்கும் ஜீவன் மனுஷர்களை வளப்படுத்தும்படியாகவும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அது வந்து நம்மோடு கூட நம்மை காக்கும்படியாக இருக்கிறது. இப்போ இந்த ஜீவனை நாம் அதிகமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அவருக்குள் இருக்கும் ஜீவனை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாய் நாம நினைத்து பார்க்கணும். அது எப்படி பார்க்க முடியும், அது அதனுடைய ரகசியம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், மலை பிரசங்கத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள்னா அவருடைய திவ்ய காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். திவ்ய காட்சிகள் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் திவ்ய வார்த்தைகள் நம்முடைய இதயத்திலே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய இதயத்தை வசனத்தை உற்று கவனித்தால் அவர் பேசுவது நமக்கு தெரியும். இதற்கு ஒரு ஸ்டெப் மேல ராஜ்யங்களையும் அரசியல்களையும் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் கூர்ந்து கவனித்தார் தேவன் எப்படியெல்லாம் தன்னுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிறார் என்று நமக்கு தெரியும். இப்போ அருமையான சகோதரன் சொன்னாங்க, நல்ல ஆர்கனைசேஷன் எவ்வளோ வருடங்களாக, கிட்டத்தட்ட 70 வருடம் 80 வருடமாய் சமூகத்திற்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் ஆர்கனைசேஷனுக்கு அவங்களுக்கு உதவி வரக்கூடாது என்று ரொம்ப கெட்ட எண்ணத்தோடு தடை பண்ணுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் பாதுகாப்பாய் காக்கப்படுகிறாங்க, அவர்கள் வந்து பிரச்சனை இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஆர்கனைசேஷன் உண்மையாய் வேலை செய்யறவங்க அவங்களுக்கு வந்து திடீரென்று கதவுகள் அடைப்பட்டு போகிறது, அது நமக்கு வருத்தமா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் நம்ம உற்று நோக்குவோம் என்றால் அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அவர் வைத்திருப்பார். கதவுகள் அடைபடும் போது ஆசீர்வாதத்திற்காக நமக்கு கதவுகள் அதிகமாய் திறக்கப்பட போகிறது என்று அர்த்தம். இப்ப வந்து அமெரிக்கா நாடோ இல்ல வெளிநாடுகள்லயோ இந்த ஜனங்கள் வந்து வேண்டா வெறுப்பாக அங்க வந்து பணத்தை அனுப்புக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த பணத்தை வைத்து அது ஒரு ஆசீர்வாதமாய் இருக்காது அந்த பணம். அதே ஜனங்கள், ஏழை எளிய ஜனங்கள், அவங்க வந்து சந்தோஷத்தோடு அவங்களுக்காக நடக்கிற ஒரு ஊழியத்திற்காக அவங்க அதை ஆசீர்வதித்து கொடுப்பார்கள் என்றால் அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை அதுக்காக தேசத்தை வந்து தேவன் வந்து தயார் பண்ணுகிறாரோ என்னமோ. அரசியல்வாதிகள் கடவுளுடைய பிள்ளைகளை
அழிப்பதற்காக ஒடுக்குவதற்காக எவ்வளவோ காரியங்கள் செய்கிறார்கள். ஆனா அவை எல்லாவற்றையும் தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றித்தர அவரால் முடியும். அந்த மாதிரி வந்து ஒரு தொலைநோக்கு அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு அப்படின்னு போட்டிருக்கு, மனிதனுக்குன்னு போடல. அப்போ ஒரு சமூகத்திற்கு அது வெளிச்சமா இருக்க முடியும். டான் பாஸ்கோ ஆர்கனைசேஷனுக்கு வெளிச்சமா இருக்க முடியும். வேற தடை பண்ணப்பட்ட எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் அவருடைய வெளிச்சம் போதும், அவருடைய முகப்பிரகாசம் போதும். அவர் காக்கைகளை வந்து கூட்டிட்டு வந்து அவருடைய பிள்ளைங்களுக்கு அவர் போஷிக்க முடியும். அத மாதிரிதான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. யுக யுகமாய் எல்லாருடைய வாழ்க்கையில அதுதான் நடந்துட்டு இருக்குது. இந்த உலகம் அதை பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்தி இருக்கிறதுனாலே, அந்த பரிசுத்தம் நமக்குள் நிலை கொண்டு இருக்கிறதுனாலே அவருடைய கிரியைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் வந்து ஜனங்கள் எல்லா ஜாதிகளுக்கும் அவர்தான் தேவன். அவங்களை கண்ட்ரோல் பண்றாரு, அவங்க ரூல்ஸை வந்து மாத்த வைக்கிறாரு, எல்லாவற்றையும் வந்து தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றி போட செய்கிறார். இதெல்லாம் அவர் தான் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த திவ்யமாய் அதை நாம் தரிசிப்பது எப்படி, அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஏசாயா புத்தகத்திலே 25வது அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும், அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானிய ஊராயிராதபடிக்கு, என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கு செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுகிறீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருதாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமி இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். குளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல் மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டுக்குவோம். நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கண் கைகளை விரிவிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதிசுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி கரையிலே தூளாக அளிப்பார். இதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமாய் தேவனுக்குள் இருக்கும் ஜீவன் எப்படி தன்னுடைய மனுஷர்களுக்கு ஆதரவாய் வெளிப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கேன். இதுல பார்க்கும்போது ஒவ்வொருவரும் இதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிந்தைகளை மாற்றி போடுவார்னு போட்டிருக்கு, எல்லாவற்றையும் ரிவர்ஸ் பண்ணி கொடுப்பார்னு போட்டிருக்கு, நமக்கு விரோதமாய் நம்ம இடத்துல யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் யுத்தம் பண்ணுவார்னு போட்டிருக்கு. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ரொம்ப ஸ்பெசிபிக்கா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொல்றார். அப்போ ஒரு 10 பேரு
நமக்கு விரோதமாய் ஒன்று சேர்ந்து நம்மை கொடிய வார்த்தைகளினாலே நம்மை குற்றம் சாட்டி தாக்கி நமக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் பறித்து கொள்கிறார்கள் அப்படின்னுட்டு நம்ம நினைச்சுப்போம். அப்போ அந்த 10 பேரும் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து தேவனோடு அவர்கள் போராடுபவர்களாய் காணப்படுகிறார்கள். அது வந்து நடந்து கொண்டே இருக்கும். டான் பாஸ்கோல அவங்க பாவம் அவங்க பார்த்து ஏதாவது இவ்வளோ நாள் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையே எஜுகேஷனுக்காக சமுதாய முன்னேற்றத்திற்காக அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணாம அதை போய் அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க பாருங்க. அதை போய் இது பண்ணும்போது அப்போ வெளியில வந்து பார்க்கும்போது பயங்கரம், அதுக்கு பெரிய கொடிய தாக்குதல். இந்த தாக்குதல் வந்து சீறி பாய்ந்து வரும்போது தேவன், நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொல்லும் போது அவர் தான் ஜீவன் இருக்கிறதாய் காண்பிப்பார், அதுக்கு வேற ஏதாவது வழி செய்வார். ராஜாக்களுடைய அவங்க வந்து அந்த மாதிரி வந்து தந்திரமா வந்து எல்லாரையும் அழிச்சு போடணும் இந்த மாதிரி என்ன அவங்க எதுக்காக இதை செய்யறாங்கன்னா வேற்று மத நம்பிக்கை உடையவங்கள அவங்க வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது முக்கியம், ரொம்ப முக்கியமான காரியம். இவைகள் எல்லாம் அழித்து விட்டால் அடித்தட்டு மக்களுக்கு வந்து கல்வி போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீட் திட்டத்தில இருந்து எல்லா திட்டமும் வந்து இதமா இதையே ஒரு தொலைநோக்காய் அவர்களுக்கு இருக்கிறதுனால அதை அவங்க செய்யறாங்க. இந்த இந்த இதெல்லாம் அழித்து விட்டால், இதையெல்லாம் எடுத்து போட்டு விட்டால் நம்ம வந்து நம்ம அந்த வேற ஒரு சோசியல் முறை ஒரு அந்த முறையை வந்து நம்ம நிச்சயமாகவே இந்த சமூகத்திலே புகுத்த முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். நமக்கு தெரியாது அவங்க எந்த நோக்கத்துக்காக இந்த அளவுக்கு சேவையை மையமாய் வைத்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மேல அவங்க வராங்க அப்படின்னு தெரியல. ஆனா அவங்க வந்தாலும் தேவன் ஒருவராய் இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் எல்லாவற்றையும் திருப்பி தர அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். சோ எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் வேதனை வருகிறதோ, எப்பெல்லாம் நிந்தனை வருகிறதோ, எப்பெல்லாம் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் புடுங்கப்பட்டு போகிறதோ, எப்பெல்லாம் அநியாயங்கள் நமக்கு விரோதமாய் இருக்கிறதோ, அப்பெல்லாம் ஒன்றே ஒன்று நம்ம வந்து கவனிக்க வேண்டும். தேவன் மிக அருகாமையிலே நம்மோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் வந்து சரியான நேரத்துல நமக்கு கொடுத்து நம்மை மீட்டு கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அப்போ சில சமயம் நமக்கு வருத்தமா இருக்கும், ஐயோ வரமாட்டேங்குதே ரட்சிப்பு, இன்னும் வரமாட்டேங்குதே, நம்ம இந்த வேதனையிலே இருக்கமே, எல்லாரும் நம்மள வந்து ரொம்ப மோசமா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே பேசுறாங்களே அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா தேவனுக்கு தெரியும், எந்த நேரத்துல அவருக்கு தெரியாதா சொல்லுங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்ததுன்னு பார்த்தோம். அவருக்கு எல்லாம் தெரியும், எந்த நேரத்துல வந்து இடைப்பட வேண்டும் என்று தெரியும், எந்த நேரத்துல நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தெரியும், எந்த நேரத்துல நம்முடைய நிந்தைகளை எல்லாம் அவர் மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நம்ம வந்து அவற்றை நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை, இப்படி எல்லாம் பண்ணணும், இவ்வளவு சீக்கிரமா பண்ணணும், எனக்கு துரிதமா எல்லாம் கிடைக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டாம். நான் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். சோ அவருடைய மெல்லிய சத்தமும் அவருடைய அற்புதமான அந்த ஆதரவும் எப்பொழுதும் நமக்கு இருக்கும்படியாய் நம்முடைய இதயத்தை அவரையே நோக்கி பார்க்கும்படியாய் நம்ம வந்து தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்வோம். அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்வது மட்டுமல்லாமல் அந்த அதிசயங்களை நாம் காணும்படியாய் பண்ணுவார். இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் மோவாபு, நீங்க படித்து பார்க்கலாம், உங்களுக்கு நேரம் இருக்கும்போது படித்து பாருங்க. மோவாபுக்கான பாரம், தரிசுக்கான பாரம் எல்லாம் போட்டிருக்கு. அவங்களெல்லாம் எப்படி வந்து கடவுள் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருகிறாருன்னு ஆபிரகாமை பார்த்து இப்படி சொன்னார். என்ன சொன்னார்னா, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆபிரகாமை வந்து உலகத்துல நிறைய இடங்களுக்கு அவர் கால்நடையாய் நடக்க ஏன் செய்தார், ஏன்னா அவர் வந்து மனிதர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு வாய்ப்பு உருவாகும்படியாக அவர் அப்படி செய்தார். கரெக்டா? ஒரு ஏன்னா தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அவங்க நன்மை செய்வாங்க, அதை வச்சு அவங்கள வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும்
உனக்குள்ளாய் ஆசீர்வதிக்கும்படி அப்படின்னு சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து. அப்போ ஆபிரகாமை சபிப்பவர்களுக்கு என்ன, ஆபிரகாமை சபிக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம சபிக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்னா, நான் ஏற்கனவே நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன், நம்ம அவர்களுக்காய் அதிகமாய் ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஏன்னா நாம அவர்களுக்கு ஜெபித்து அவர்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க வெளியில வருவாங்க. அப்போ நிச்சயமா நம்ம ஜெபத்தை தேவன் கேட்பார். அப்போ அவங்களுடைய மனம் ஆண்டவருடைய சத்தியத்திற்கு உள்ளாய் திரும்பும். இவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், இவர்களுக்காய் பயங்கர வேதனையோடு கண்ணீரோடு நாம் ஜெபிக்கணும். அப்ப என்ன நடக்கும், தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது நம்முடைய ஜபத்தை முன்னிறுத்தி அவர் காட்டுவார், பாரு நீ வந்து இந்த ஜனங்க என்னுடைய பிள்ளைங்களுக்கு தீமை செய்தாய், ஆனால் அவர்கள் உனக்கு நன்மை செய்கிறார்கள், அவர்கள் உனக்காக ஜெபித்துக்கிட்டு இருக்காங்க, உனக்கு இந்த பிரச்சனை வருது, இந்த இவங்களுடைய இந்த உண்மையான ஒரு ஊழியத்தை ஒரு தொண்டை வந்து நீ கேவலப்படுத்தினாய், அதை வந்து அடக்க நினைத்தாய், அதை ஒடுக்க நினைத்தாய், அதை மூடிவிட நினைத்தாய், ஆனால் அதனால உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது, இந்த பயங்கரமான பிரச்சனையிலிருந்து நீ வெளியில வரணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா நீ இருக்கணும்னு சொல்லி என்னுடைய பிள்ளைங்க பாரு ஜெபிக்கிறாங்க. அதுதான் வந்து கிறிஸ்துவின் சிந்தை. அந்த கிறிஸ்துவின் சிந்தை இந்த நாட்களிலே, இந்த கடின நாட்களிலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்குமானால், தேவனிடத்திலே அநேகரை எஸ்பெஷலி நம்மளுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்களை ரொம்ப எளிதாய் கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் நமக்கு நிச்சயமாய் தேவன் உதவி செய்வார். நல்லாண்டவரே இந்த நாளுக்காய் துதிக்கும் சுவாமி, உம்முடைய இரக்கங்கள் இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்ததற்கா நன்றி. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர் சுவாமி, இவ்வளவோ நல்ல செய்திகள் கேட்டோம்ப்பா, எவ்வளவோ அன்சர்டன் செய்திகளையும் நாங்கள் கேட்டோம் சுவாமி, எல்லாவற்றிலையும் ஆண்டவரே உன் நீ ஜீவனுள்ள தேவன், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர், எல்லாவற்றையும் நீ சரி பண்ண முடியும் என்று விசுவாசிக்கிறோம், அறிக்கை இடுகிறோம் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல திரும்ப. ஆமென், ஆமென், ஆமென்.